டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பிஜி கோர்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் டைலமோ இதில் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் இருக்கவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? எல்லாருமே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது கம்ப்ளீட் பண்ணி முடித்தவொடனே உங்களோட சர்டிஃபிகேட்டு, இப்போ ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கும். ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான், சரிங்களா? இப்போ ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களோட டான்செட் வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் போர்ட்டல், அதாவது நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சர்டிஃபிகேட்டு, என்னென்ன சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மெயினாக வந்து யூஜி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லை, ஜெராக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆஃப்டர் அப்லோடிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி முடித்தவுடனே அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சரிங்களா? இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண உடனே யார் யாருக்கு எவ்வளோ என்னென்ன ரேங்கிங், ரேங்கிங் கிடையாது, ரேண்டம் நம்பர் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மார்க்கில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேரில் டேட் ஆஃப் பர்த் வைஸ் வச்சு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஜி மார்க்கை வச்சு அதை வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட், இல்லைனா அப்ளிகேஷன் ஆர்டரை வச்சு ஃபஸ்ட் ஆர் செகண்டை வந்து பிரிப்பாங்க. அதுதான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்கு அடுத்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்போது வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் வந்து எதனா ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா குவரிஸ் வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் அப்லோடிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும், சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது, சரிங்களா? அந்த அஞ்சு ஸ்டெப்பில் தான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிகேஷன் ஆகும். இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் ஆன உடனே 6, 9, 10 இந்த மூணு ஸ்டெப் வந்து கிடையாது. இது வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்காக உள்ள ஆன்லைன் ப்ரொசீஜர், சரிங்களா? ஆன்லைன் அட்மிஷன் ப்ரொசீஜர். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்துடுறோம், 8th ப்ரொசீஜருக்கு வந்துடுறோம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த உடனே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அதை அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணணும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தவுடனே எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜில் நீங்கள் போய் 7 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இது டிஎன்ஏல என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து எம்இ கவுன்சிலிங்க்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா? இது சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.